வான ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன் நம்ம என்ன கேம் கேமாட போகிறோம் அப்படின்னா வந்து டிகே டிக்கே ஸோ இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன் நானே வந்து செகண்ட் சேனலில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பேய் இருக்கும் அதோட பாதி உடம்பு இருக்காது அது என்ன பண்ணணும்னா யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க உடம்பே ப பாதையை கட் பண்ணி விட்டுறோம் நம்ம உடம்பு பாதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க உடம்பை பார்த்தா அது பொறாமனு நினைக்கிறேன் அதனால் பாதியை கட் பண்ணி விட்டுரும் ஸோ அந்த இர்பன் லேஜெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கேம் எடுத்துருக்காங்க இந்த கேமோட பேர் டிக்கே டிகே மூணு லைட் ட்ரெட் ஸோ நீங்கள் நம்ம இந்த கேம் தான் ஆட போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ விப்பயே லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்படி பண்ணலைண்ணா இந்த பேய் உங்கள் உடனே ரெண்டாக கட் பண்ணி விட்டுரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேம் ஸ்டார்டிங்களை கம்பெனியில் ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன் வாட் இஸ் திசுன்றான் கீழே வந்து ஏதோ மெயில் வந்துருக்கு சரி வாங்க பச்சு பார்ப்போம் என்னன்னா அவன் போட்டிருக்காங்க ரொம்ப வந்து இதுவாக இருக்கு பிளாங்காக இருக்கு அவன் போட்டிருக்கு மிஸ்டிரி இன்சிடென்ட் ஒரு மனுஷனை வந்து பாதியாக கட் பண்ணியிருக்காங்க ஆ ஓகே ஜப்பானில் வந்து ஒரு மனுஷன் இருக்கான் அவன் வந்து உடம்பு பாதியாக இருக்கு அதுவான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்திருக்கான் அவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் பின்ன உடம்பை பாதியாக கட் பண்ண ரத்தம் தான் வரும் பின்னா பால் பேக்கெட்டாக வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து அந்த இடத்த சீல் பண்ணிட்டாங்க நிறைய பேர் இதை பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா வந்து இது எர்பன் லெஜன் டிக்கே டிக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த டிக்கெட் டிக்கே கையில வந்து ஒரு சிக்கிள் இருக்கும் அப்புறம் வந்து போலீஸ் வந்து இது டிக்கெட் டிக்கேன்னு நம்பல இது வேற எதுவும் நினைக்கிறாங்க பட் மக்கள் எல்லாமே இது டிக்கெடிக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்குங்க அந்த ஆர்டிக்கல்ல அது முடிஞ்சோன்னே பக்கத்துல இன்னொரு மெயில் வருது போயிட்டு காய்கறி எல்லாம் வா அப்படின்னு போட்டுருக்கு யாவண்டா நம்மளுக்கு மெயில் அனுப்புறவன் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு தெரியலையா சரி ஓகே இதான் நம்ம ரூம் நினைக்கிறேன் உள்ளே வந்து துணி மணி எல்லாமே இருக்குது கெட் அவுட்டு இரு காய்கறி வாங்கணும் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன் ஆடா அங்கே பாருங்களேன் ஃபேனு நம்ம ஊரில் இருக்கிற ஃபேன்லாம் மூணு தான் இருக்கும் அங்கே பாருங்கள் அஞ்சு இருக்குது ஓகே இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இங்கே தான் இருக்குது என்னென்னு பார்த்தா காஸ் லிஸ்ட்டு ஆ பாருங்கள் கண்டுபிடிச்சம் பாருங்கள் ரெண்டு பால் பேக்கெட்டு ஒரு ஆயிலி ஆயிலு ஒரு ரைஸு அப்புறம் வந்து மேகி பேக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்க சொல்லியிருக்கானுங்க சரி வாங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே போகலாம் ஐயோ நம்ம வேற இந்த ஜப்பான் ஊரில் இருக்கோமே இங்கே காய்கறி கடை எங்க இருக்குன்னு எனக்கே போறா தெரியும் ஓகே வாங்க ஏதாவது வழியில் போவோம் போட மாட்டீங்க ஓ இந்த வழி லாக்குடா ஓ அப்புறம் இந்த வழியை தான் போகணுமா ரெண்டும் ஆடோனாடோ அங்க பாருங்க ஃப்ரெண்ட் ட்ரெயின் ஓடுது இதுல என்ன தொல்லை வராங்கன்னு உங்களுக்கு புரியுதா அந்த லெட்டர்ல என்ன போட்டுருந்துச்சு

லைட்டு வேறு ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது சரி ஓகே வாங்க உள்ளே போவோம் இன்னும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணலை ஷேர் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க அப்படி நீங்களாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுவே பார்க்க ஏதோ ஒரு பேய் மருதாக இருக்குது இந்த பேய் நைட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் சரி நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு கலவி கடைக்குள்ள வருது ஆய் கலவை இன்னும் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது இப்போ தான் நானே முதல் தர பார்க்குறேன் சரி ஓகே முதல்ல வந்து மில்கு ரெண்டு மில்கு எடுக்கணும் டேய் இங்கே எங்கேடா மில்க் இருக்குது எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி இருக்கேடா ஏய் என்னது இது ஒயிட் ரைஸு ஏய் ஓகே எடுத்தாச்சு ஜொலிக்குது இங்கே பாருங்களேன் ஜொலிக்கிறது இதெல்லாம் டீ பேக்கு அதையும் எடுத்துடலாம் ஓகே டீ ஏய் இன்னும் பயம் கொடுத்துறீங்களா நீ இது எதுக்கு என்னையே ஃபாலோ பண்ணுது இது என்னை ஃபாலோ பண்ணுதா இல்லை நான் இதை ஃபாலோ பண்ணுறேன்னா ஏய் இது என்னை ஃபாலோ பண்ணுது இந்த கலவி ஏ உனக்கு என்ன வேணும் வாங்க பேசிய பார்த்துடலாம் எதுக்கிட்டே என்ன ஃபாலோ பண்ணுற கலவி அப்படின்னு கேட்குறோம் என்ன சொல்றது அப்படின்னா வந்து நான் சொல்கிறதே கேளு நீங்கள் வந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுது என்னது இங்கேருந்து ஓடி போய்டா எதுக்கு நான் ஓடி போனோம் ஐயோ வெளியே போலாமா ஒரு வேலை இது பைத்தியக்கார கழிவியாக இருக்குமா அப்படிதான் நினைக்கிறேன் இதை மூஞ்சா பார்த்தாலும் ஏதோ பத்து வருஷம் கோமாலம் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்க்கு அதெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க சரி வாங்க தேடுவோம் ஐயோ இந்த கல்வி வேறு ஒரு மார்க்கமாக சுற்றிக்கிட்டுருக்கு இதுக்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணோம் ஆ இங்கே தான் ஜொலிக்குது ஓகே மில்க்கு ரெண்டு எடுத்தாச்சு ஓகே அடுத்து ஆயிலாக ஆலீவ் ஆயிலா ஆயில் ஆயிலாக தெரில இது ஆயில் அதான் என்ன எடுக்க சொல்கிறாங்க ஆலிவ் ஆயில்னா இது வேற அது ஆலிவோட என்ன நினைக்கிறேன் ஓகே இதுன்னா ஆலிவ் ஆயிலா இது வந்து சீரியலு ஓகே இப்போ சீரியலையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ரேமன் ஆயிலெல்லாம் இப்போ தேடணும் இந்த கிளவி என்ன பண்ணுது கடையில் இன்னும் வாங்குற மாதிரி இல்லையே சும்மா சுற்றி பார்க்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்நாக்ஸ் எடுத்தாச்சு இது குட் ஈவினிங்கா எவன்டா அவன் குட் ஈவினிங் சொல்கிறவன் ஓ அங்கே வேறு யாரும் பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு அந்த டிக்கி டிக்க இன்சிடென்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த கிவி கேட்குது அந்த பொண்ணு சொல்லுது என்னது டிக்கெட் டிக்கவா அது ஒரு எர்பன் லெஜெண்ட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இந்த கலவி சொல்லுது கரெக்ட் ஆனால் நீ வந்து ரொம்ப எங்கு அதனால உனக்கு இது தெரியாது நீ ரொம்ப சின்ன பொண்ணு ஆனால் நான் சொல்கிறத கேளு இந்த எர்பன் லெஜண்ட் இப்போ நெஜ வாழ்க்கையில் வந்துருச்சு அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்கு அந்த பொண்ணு சொல்லுது என்னங்க சொல்றீங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குது இந்த கிளவி பயமுத்திட்டே இருக்குது இருக்கு நான் சொல்கிறத கேளு அந்த டிக்கி டிக்கி இப்போ நம்ம ஊர்ல தான் இருக்கு நீங்கள் அது தப்பிக்கவே முடியாது பீ கேர்ஃபுல் வெய் வெரி கேர்ஃபுல் அப்படின்னு கலவி சொல்லுது இந்த கிளவி என்னையும் பயம் முடுத்தது ஏ கிளவை மாவிளை ஒழுங்காக கடை ஓடி ஓடி போய்டு ஆலிவ் மாட்டையம் பாரு இதெல்லாம் ஏவன் கடைக்கு வரலன்னு சொல்லி அழுதான் சும்மா வந்து பை முத்திங்க இருக்குங்க ஓகே இப்போ நம்ம ஆயில் ஆலிவ் எடுப்போம் ஐயோ ஆலிவ் ஆயிலும் வந்து நம்ம ஆயில் வர நுழைய மாட்டேங்குது ஏ அதை குடுத்து தொலைக்கணும் அந்த ஆயிலை எவ்வளோ நானும் தேடுறது கடையில் நானும் தேடுறேன் அந்த ஆயில் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஏய் என்னது இது அவ்வா ஒ கடைச்சிச்சுரா ஓகே இதையும் எடுத்தாச்சு அடுத்து வந்து ரெண்டு மேகி பேக்கெட்டு ரேமன் அப்படின்னா மேகி தாங்க ஓ ஸ்நாக்ஸ் உங்கள் வச்சு போட்டு நெக்ஸ்ட்டு டிஷ்ஷு சோப்பு அதாவது பாத்திரம் தேக்குறது அதை எடுத்துக்கணும் இது என்னது அது ரேமன் ஓகே ரெண்டு ரேமன் எடுத்தாச்சு இன்னும் ஒரே ஒரு டிஷ்ஷு சோப்பு தாங்க அதையும் எடுத்துட்டா நம்ம ஒர்க்கு முடிஞ்சிச்சுங்க ஆனால் எங்கே இருக்குது தான் தெரில சரி வாங்க தேடுவோம் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்க போகுது என்ன மிஞ்சி போனால் பத்து செகண்டில் தேடிடலாங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் அதுவும் ஜொலிக்கோங்க ஆனால் எங்கேயுமே ஜொலிக்க மாட்டிக்குது என்ன பண்ணுறது எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஜொலிப்பு ஜொலிப்புக்கானோ இங்கே ஜொலிக்கலை இங்கேயும் ஜொலிக்கலை இங்கே எங்கேயுமே ஜொலிக்கலை ஷட் இங்கே தான் ஜொலிக்கிற மாதிரியே இருக்கே ஆ ஓகே இப்போ அதையும் எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம எல்லாமே எடுத்தாச்சு இப்போ பில்லிங்கை போட்டுற வேண்டியதான் நான் பில்லிங்கை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக்கு போடலன்னா மறக்காமல் லைக்கை போடுங்க ஷேரை போடுங்க சப்ஸ்கிரைபை போடுங்க மறக்காம ஒரு கமெண்ட்டை போடுங்க ஓகே இந்த பில் கவுண்டரில் இந்த பொண்ணுங்கானா போச்சு ஒரு வேலை இந்த கிளம்பி சொன்ன கதையை கேட்டு பயந்து ஓடிடுச்சா இது இந்த கிளைங்களாம் கடைகளில் ஓடக்கூடாது சரி இப்போ நம்ம வந்து நைஸாக அப்படியே இந்த பொருளை எடுத்துகிட்டு ஓடிடுவோமா கடைக்குள்ள வேற கேமரா இல்லை எஸ்கேப் ஆகிடுவோமா ஐயோ இதோட நம்ம நாடு இல்லைங்க இது ஜப்பானுங்க ஜப்பான்காரெல்லாம் வந்துட்டு கேமரா இல்லாத மாதிரியே கேமரா கண்டுபிடிச்சி வச்சுருப்பான் நம்மளுக்கு எதுக்கு இந்த வீர ஒம்பு சி எது நம்மளுக்கு எதுக்கு இந்த வீர விளையாட்டு அந்த இந்த பொண்ணு பாத்ரூம் கீத்ரூம் வந்திருக்கான் நல்லவேளை பாத்ரூம் உள்ளதை பொண்ணு இல்லை இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் எனக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டுருப்பாங்க சரி ஓகே அது எங்கே தான் போயிருக்கோம் தெரியலையே சரி வாங்க நாம் என்ன பண்ணுவோம் சும்மா இந்த கடையை சுற்றி பார்ப்போம் ஐ நீட் டு ஃபைண்ட் த கேஷியர் ஏன்டா நானும் அவ்வளோதானே தேடுறேன் கொஞ்சம் அமைதியாகறான் நான் மட்டும் வேற எங்கேயோ போகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஓகே இங்கே தான் ஒரு டோர் இருக்குது இந்த டோரை திறந்து பார்க்கலாம் கேஷியர் அங்கே இருக்குங்க கேஷியரு ஹலோ எக்ஸ்கூஸ் மீனோம் ஐ நீட் டு புட் பில்லு அண்ட் யூ லுக் பியூட்டிஃபுல் கேன் யூ கெட் மை நம்பர் அது எதுக்கு நீங்கள் வந்தேன்னு கேட்டுருக்கு நான் வந்து பில்லு போட வந்தேன் அப்படின்றேன் இரு இரு நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் நீ சீக்கிரம் போ நீ கடைக்கு போயிட்டு வெயிட் பண்ணி நான் வந்துடுவேன் அப்படின்னு இந்த கேஷியர் சொல்கிறாங்க மேடம் நம்பர் கேட்டேன் அதை படம் தரலையே மேடம் போங்க மேடம் உங்கள் மேலே நான் கோச்சிக்கினேன் சரி இந்த டோர் வந்து லாக்ல இருக்குது ஸோ நம்ம இதுக்குள்ளே போக முடியாது இது வந்து கடை தான் பட் இது வந்து கேஷியர் மட்டும் தான் இப்படிக்கா வர முடியும் போல இருக்குங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி தான் போனோம் ஏ எவன் அவன் வண்டியில் ஆக்சிடென்ட் பண்ணவன் ஆத்தாடி ஆத்தி ஆனால் கரண்ட்டு கம்பத்துலேயே இந்த வண்டி வந்து சுருவி இருக்கானுங்களே ஃப்ரெண்டு இது டிக்கெட்டுக்கு வேலை நான் சொல்றேன் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட்டுக்கு வந்து இந்த வண்டியை வந்து குறுக்க வந்திருக்கோம் இந்த வண்டிக்காரன் வந்து இந்த கம்பத்தில் இடிச்சிருப்பான் அப்புறம் இந்த வண்டிக்காரன் வந்து வண்டி விட்டு இறங்கும் போது அந்த டிக்கெட்டுக்கு வெட்டியிருக்கு அங்கே பாருங்க கீழே ரத்தம் இருக்குது பாருங்க யோசிச்சு பாருங்க அவன் வண்டிக்குள்ளே அடிபட்டுருந்தான் வண்டிக்குள்ளே ரத்தம் வந்திருக்கணும் ஏன் வெளியே ரத்தம் வந்திருக்கு அவன் வெளியே இறங்கும் போது டிக்கெட்டுக்கு கடிச்சிருக்கும் எப்படி யோசிச்சா பார்த்தீங்களா இதாங்க கிரிமினல் மைண்ட் ஓகே இப்போ இந்த கேஷியர் வந்துருச்சு இப்போ வந்து கேஷியர்கிட்ட கொடுத்துருவோம் இப்போ சீக்கிரம் கொஞ்சம் பில்லை போடுங்க குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு கேஷியர் சொல்லுது குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஓகே ஏமா பில்லை போடுமா இன்னது ஒரு டோட்டலிஸ் டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஓகே இப்போ நம்ம கொடுத்தாச்சு இப்போ நம்ம கேட்குறோம் அந்த கிளவி ஏற்றோ கதை சொல்லுது அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம் அந்த கேஷியர் சொல்கிறாங்க அந்த கிளவி எப்போவுமே இந்த மாதிரி தான் கதை சொல்லிட்டு போவோம் அதுக்கு வர வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஷியர் சொல்கிறாங்க நம்ம சொல்கிறோம் ஓ அப்படியா நான் கூட பயந்துட்டேன்றோம் ஸோ கேஷியர் வந்து நம்மளுக்கு சேஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகே இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதுங்க சி இந்த கதர் ஓவர் ஆகுது அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா ஐயோ ஏதோ குழப்பி விட்டோம் போலையே உங்களை ஐயோ என்ன சொன்ன கதை இல்லைங்க இந்த இதுங்க ஐயோ அந்த பில்லிங் ஓவர் ஆயிடுச்சுங்க ஸோ அந்த கேஷியர் மறுபடியும் வந்து வேற எங்கேயும் போயிட்டாங்க எங்கன்னு தெரில சரி அவங்க எங்கே போனால் என்ன ஏதோ பாய் ஃப்ரெண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் போய் ஓரமாக இருக்காங்க ம் நம்பர் தரம் போதாதே யோசித்தேன் சரி நம்பர் தர போதாச்சு நம்பர் தராத போதே யோசித்தேன் என்னென்னா சத்தம் வருது ஏதோ பாத்ரூம் குள்ள பாத்ரூம் குள்ளே தானே வருது இல்லை இங்கேருந்து வருதா பாத்ரூமில் தான் டவுட்டே இல்லை என்ன சத்தம் அது என்ன இதை கீழெல்லாம் உழுது என்னென்னு எடுத்தால்தான் தெரியும் என்ன அது ஏ ட்ரெயின் டிக்கெட் ஓகே நம்மளுக்கு ஏதோ ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை கொடுத்துருக்கானுங்க ஓ இப்போ நான் அண்ட போக வச்சு அந்த டிக்கெட் டிக்கெட்டை கொலை பார்க்குதா ஏ டிக்கெட் என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ அசால்ட்டான மாதிரி இருக்கா நாங்களாம் வேறு மாதிரி ஏய் என்னடா இது பேசி முடியுதுக்குள்ளே அதோட சிக்கில் எடுத்து மிரட்டுது அத்தாடி எவனா கரண்ட்டை கட் பண்ணுவா கரண்ட்டை கட் பண்ண மட்டும் நாங்கள் பயந்துருவோமா டேய் நாங்களாம் இருட்டில் வாழ்றவங்கடா ஐயோ இப்படிலாம் வர பேசிக்கினே இருக்கோமே எனக்கு தெரிஞ்சு டிக்கி இப்போ நம்ம பார்த்துருச்சு எந்த டேரக்ஷன்ல இருந்து வேணாலும் நம்ம அட்டாக் பண்ணலாம் நம்ம கொஞ்சம் இப்போ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஆமாம் கேஷியருங்க கேசிய ஐயோ இங்க வேறு இருட்டா இருக்கேன் என்ன நடக்கும் போது இல்லையா தான் டிக்கெட்டுக்கு பாருங்க அப்புறம் கேசியர் வெட்டிடுச்சு அடா பாவி கேசியர் நான் வேற ஏதோ நடக்கும்னு நினச்சேன் ஆனால் இந்த அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த டிக்கி டிக்கி வேறு ஏதோ பண்டு போயிடுச்சு என் கனவும் போச்சு என் உடம்புல இருக்கிற உசுரும் போக போகுதுன்னு நினைக்கிறேன் வாடி வாடி வாடு நிக்காம ஓடிங்க வாடிங்க அங்கே தூரத்து ரெட் கலரில் ஒளி தெரியுதுயா ஐயோ டிக்கெட் டி ஐயோ நான் அவர் ஆப்போசிட் அரசனில் போகிறேனே அந்த தூரத்துல இருக்க ஒளியில நோக்கி ஓடு இங்கே ஓடு 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 வாடு நிக்காம ஓடு ஓடு ஓகே நம்ம கிட்ட வந்தாச்சு என்னென்னா அப்போ என்ன சதம் கேட்குற மாதிரியா இருக்கு என்ன சத்தம் அது ஆமாம்பா பா பா ஓ டிக்கெட் டிக்கெட் நம்மளை வெட்டிடிச்சிங்க ரெண்டா வீடியோ லைக் பண்ணலாம் உங்களுக்கும் இதே நெலமாக தான் ஃப்ரெண்டு எண்டிங் ஒன் டீம் மெம்பர்பு ஓகே கண்டினியூன்னு கொடுத்துட்லாம் ஓகே நான் டீப் மெப்பர் அப்படின்ற எண்டிங் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னொரு எண்டிங் எப்படி பண்ணலான்னு தெரியாது இதுதான் வந்து இந்த டிக்கி டிக்கி கேம் இந்த கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க ஷேராக போடுங்க பண்ணி விடுங்க மறக்காமல் டிக்கெட் டிக்கி பற்றி கிளாஸு ஸ்கூலு அப்படின்னு காலேஜி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோ அமுச்சு விடுங்க எங்கள் பாடுறா டிக்கிட் டிக்கின்னு ஒரு கேம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ அந்த கேம் ஸ்டார்டிங்கில் வந்த மாதிரியே அந்த டிக்கி டிக்கி நிற்குது பட் கீழே நான் டெட் பாடியாக இருக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ வந்து ஃப்ரீ கேம் ஜி இந்த கேம் வந்து ஒரு ஃப்ரீ கேம் இதை வந்து பிசியில் அவைலபிளாக இருக்குது இது ஆண்ட்ராய்டு கேம் இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு கேம் போட்டால் இது ஆண்ட்ராய்டாக பிசியான்னு சொல்லிட்டு இது பிசி கேம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 ஃப்ரம் ஜி பாய்